ஓகே, நம்ம எல்லாருமே வந்து டாலர் டாலர்னு டாலருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்படிப்பட்ட டாலர் வந்து ஏன் இவ்வளோ வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, எப்போவுமே எந்த ஒரு பொருளுக்கு பயங்கர என்ன சொல்கிறது ரொம்ப எந்த பொருள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் எந்த பொருள் ரொம்ப அதிகமான டிமாண்டில் இருக்கோ, தட் இஸ் த ப்ராடக்ட் தட் எவ்ரி ஒன் இஸ் டிமாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பொருள் வந்து ஒரு 10 பொருள் தான் இருக்குது, ஆனால் அந்த 10 பொருளுக்கு ஒரு 100 பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த 100 பேருமே நான் அதிக விலை தரேன் நீ அதிக விலை தரேன்னு சொல்லி நிறைய விலை தரதா அவங்களே சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ அஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும்னா, நார்மல் ப்ரைஸ் வந்து இருக்கிறத விட அதிகமான ப்ரைஸ் அது அந்த பொருளுக்காக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்கும் பொழுது அந்த பொருளுடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடும். இது சாதாரணமாக உங்களுக்கோ எனக்கோ இல்லை ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டுக்கு தெரிகிற ஒரு விஷயம்தான். அதாவது என்ன கான்செப்ட்னா, ஒரு பொருளுடைய டிமாண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது, சாதாரணமாக ஒரு ஆட்டோவுக்கு நம்ம 40 ரூபா கொடுத்து எங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்டோவுக்கு ஒரு 10 பேர் லைனில் நிற்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, யார் அதிக விலையை பிட் பண்ணுறாங்களோ, யார் அதிக விலை கொடுக்குறான்னு ஏலத்துக்கு எடுக்கிறானோ அவனு தான் அந்த ஆட்டோவில் போக முடியும். அப்போ என்னாகும், அந்த 10 பேரும் சண்டை போட்டு எந்த ஒருத்தர் வின் பண்ணுறாரோ, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 ரூபா 50 ரூபா இல்லை நான் 80 ரூபா கொடுக்க வரேன் அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தர் சொன்னோன்னா அவனை தான் ஆட்டோ வில கூட்டிகிட்டு போவோம். விச் மீன்ஸ், எந்த ஒரு பொருளுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கோ அந்த பொருள் டெஃபினட்டாக ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் ரொம்ப காமனான ஒரு நோஷன். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு என்ன வரோம்னா, உலகத்தில் எத்தனையோ கரன்சி இருக்கும்போது ஏன்பா இந்த டாலர் மட்டும் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு இங்கே கேட்கலாம். கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஹோல் வேர்ல்டுக்கும் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து தான் ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் ஆகுதா, எல்லா கண்ட்ரி இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோட கூட்ஸ் தான் யூஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டால், ஏன்னா ஃபஸ்ட்டு நோஷனே என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் டாலர் வேணும்னா ஏன் நமக்கு டாலர் வேணும், அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரிஸும் எனக்கு டாலர் தான் வேணும் எனக்கு டாலர் தான் வேணும்னு டிமாண்டில் இருந்து, நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆட்டோ 10 பேர் சவாரிக்கு நிற்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஆட்டோவுக்கு சண்டை போடும்போது தான் அந்த ஆட்டோவோட சார்ஜ் அதிகமாகுது. அந்த மாதிரி இருக்கிற டாலருக்கு உலக நாடுகள் மொத்தமும் சண்டை போட்டுட்டா தானே டாலரோட விலை அதிகமாகும். நிஜமாக சண்டை போட்டுக்கிறாங்களா? ஆமாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே டாலருக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, டாலர் வேணும் டாலர் வேணும்னு சண்டை போடுறாங்க. ஆனால் ஏன் சண்டை போடணும், ஏன்னா அவங்க டாலரை வச்சு வாங்க போகிறாங்க. டாலர் வச்சு எந்த ஊரில் வாங்க முடியும், இல்லை எந்த நாட்டில் வாங்க முடியும், சின்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸோட டாலரை பற்றி தான் நம்ம பேசுகிறோங்கிறதுனால, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் யூஎஸ் டாலரை கேட்கறது எதுக்காக இருக்கணும், ஆக்சுவலாக யூஎஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்காக இருக்கணும். ஆனால் நிஜத்தில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 12-18 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா, அந்த அவுட் ஆஃப் லைக் வாட் ஒரு நாளைக்கு 20 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த 20 ப்ராடக்டில் கிட்டத்தட்ட 15-16 ப்ராடக்ட் சைனீஸ் ப்ராடக்ட். அப்படி பார்த்தா சைனீஸோட கரன்சி தானே ஃபேமஸாக இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா அதிகமாக இம்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இந்தியா அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய ஆர் இந்தியன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் பாதிக்கு மேலே பொருட்கள் சைனீஸ் பொருட்கள் தான், அதாவது மேட் இன் சைனா ஒரு வாட்டர். அப்படி இருக்கும்போது ஏன் சைனீஸோட கரன்சி ஃபேமஸாக இல்லாமல் அமெரிக்கன் டாலர் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். சைனா தான் ஏகப்பட்ட பொருட்களை உலக நாடுகள் அத்தனை பேருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சைனீஸோட கரன்சி, அதாவது சைனீஸோட கரன்சி கொலஸ் ஆர்எம்பி, ஆர்இஎன்எம்ஐஎன்பிஐ ஆர்எம்பின்னு சொல்லுவோம், அந்த கரன்சியை விட ஏன் டாலர் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியவங்க உலக நாடுகள் அத்தனை பேருக்கும் பெரிய பொருட்களை எல்லாம் ஒன்றும் ஏற்றுமதி பண்ணலை, அதை நம்ம வாங்குறதுக்காக ஒன்றும் நம்ம டாலருக்கு என்ன சொல்கிறது அலைஞ்சு திரிஞ்சு லைனில் நின்று டாலர் வாங்கி டாலர் கொடுத்து அந்த பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோமா, இல்லை. ஆனாலும் நமக்கு ஏன் இந்த டாலர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா, இந்த டாலர்கார பசங்க ஒரு பெரிய ட்ரிக்கு பண்ணியிருக்காங்க. ட்ரிக்குன்னு சொல்லலாம், இல்லை இது ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். அதாவது உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து World War I, World War II செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா மட்டும் World War I சரி World War II சரி கடைசியில், அதாவது கிளைமேக்ஸில் தான் வந்து என்ட்ரி கொடுக்குது. இதனால் என்ன பண்ண பெரிய பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, World War I and II ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சண்டை போட்டவங்க எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சண்டை போடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு வேணும் இல்லையா, இந்த எக்யூப்மெண்ட்ஸை அவங்க கண்ட்ரிலேயே தயாரிச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ், அவங்கவுங்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மொத்த ஃபேக்ட்ரிஸுமே வார்க்கு தேவையான மெஷின்ஸையும் கன்ஸையுமே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் பத்தலை, அதுக்கு மீறியும் ப்ரொடக்ஷன் தேவைங்கும் போது எந்தெந்த கண்ட்ரீஸில் அதிக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து அதை வாங்குவாங்க.
இப்படி என்ன செஞ்சுதாங்க அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு வார் ஒன், வேர்ல்டு வார் டூ, இது மொத்தத்துலேயுமே கிளைமேக்ஸில் வந்து என்ட்ரி கொடுத்த அந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா, ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் தூங்கிட்டே இருந்துச்சு. தூங்கிட்டே இருந்துச்சுன்னா எங்கள் வார் ஃப்ரண்ட்டில், பேட்டில் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் தூங்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வேர்ல்டு வார் ஒன் அண்ட் டூவில் கலந்துக்கிட்ட அத்தனை கண்ட்ரீஸ்க்கும் இவங்க தாங்க எக்யூப்மெண்ட் சப்ளையர். எக்யூப்மெண்ட் அந்த கன்னு, மிஷினு, புல்லட்லேருந்து எல்லா சப்ளையுமே யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால், உலக நாடுகள் அத்தனை பேருக்கும், அதாவது வேர்ல்டு வார் ஒன் அண்ட் டூவில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் இவன் தான் சப்ளை பண்ணியிருக்கான். சப்ளை பண்ணால் அந்த காலத்தில் இருக்க சொன்ன மாதிரி மொத்தமுமே இவங்க பேமெண்ட் எல்லாம் இதில் பண்ணியிருக்காங்கன்னா கோல்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெர்மனி ஆகட்டும், இட்டாலி ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், யூகே, இவங்க எல்லாருமே அவங்க வாங்கின அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிரிட்டன், இவங்க எல்லாம் பிரிட்டன் அண்ட் அவங்களோட டீம் வந்து யூஎஸ்க்கு பயங்கர சப்போர்ட். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, யூகேக்கு முழுக்க முழுக்க வார் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக சப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். இந்த வார் சப்ளைஸ் ஃபுல்லாத்துக்குமே யூஎஸ்ஏ என்ன பண்ணா அப்படின்னா, இத்தனை கண்ட்ரிஸ் இருந்தால் அவங்கவுங்களோட கரன்சியை வாங்கி வச்சுக்கல. ஏன் வச்சுக்கலனா, இவங்க அத்தனை பேரோட கரன்சியுமே வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் வந்து பெரிய அளவில் ஒர்த்தே இல்லை. ஏன்னா இவங்க அத்தனை பேருமே அவங்களோட ஃபுல் ப்ரொடக்ஷன் மெஷினரி, இவங்க மொத்த பேரோட ப்ரொடக்ஷன் எபிலிட்டியுமே எக்ஸாஸ்ட் ஆனதுனால தான் இவங்க எல்லோரும் யூஎஸ்ஏ கிட்டேருந்து மெஷின்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இவங்களுடைய கரன்சியை நான் வாங்கிக்கிட்டு, அதாவது நான் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் மற்ற நாடுகள்கிட்ட அவங்களோட கரன்சியை நான் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சப்ளை பண்ணி முடிக்கிறேன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா இந்த மொத்த கரன்சியும் வச்சு நான் என்ன செய்யறது? ஏன்னா இந்த மொத்த கரன்சியும் வச்சு அந்த டைமில் நான் போய் பார்த்தேன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய என்ன பொருளை என்னால் வாங்க முடியும்? அதனால் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யூஎஸ் என்ன பண்ணாங்க, அவங்க அத்தனை பேர்கிட்ட இருந்தும் கோல்டாக வாங்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் கோல்டை கொடுத்துருங்க, உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கோல்டை எனக்கு கொடுங்க, நான் அதுக்கு பதிலாக உங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸு, ஒரு கன்னு எல்லாமே நான் உங்களுக்கு தரேன், தட் இஸ் வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேர்ல்டு வார் டூவோட எண்டில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மொத்த கோல்டு ரிசர்வ்ஸில் கிட்டத்தட்ட 70-75% கோல்டு ரிசர்வ்ஸ் யார்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிட்ட தான் இருந்துச்சு. அடப்பாவிகளா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மொத்த கண்ட்ரியோடைய கஜானாவும் காலியாகி யூஎஸ் கிட்ட தான் கிட்டத்தட்ட 75% ஆஃப் கோல்டு கொண்டு வந்து குவிக்கப்பட்டது. அப்போ மொத்த கோல்டு அவன்கிட்ட இருக்குது, மற்ற நாடுகளில் கோல்டே இல்லை, 25% தான் மற்ற அத்தனை நாடுகளும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்க. இது பேர் வந்து பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்டில் எல்லாரும் எல்லா நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போகணுன்னா யூஎஸ்ஏ தான் இல்லை மேஜர் பிளேயரே யூஎஸ் தான். ஏன்னா யூஎஸ்க்கு தான் மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்க அத்தனை பேருமே நிறைய கோல்டு கொடுக்க வேண்டியது இருந்தது. இன்னமும் அவங்களுக்கு பேமெண்ட்டை செஞ்சு முடிக்கலை. யூஎஸ்ஏக்கு மற்ற உலக நாடுகள் அத்தனை பேரும் சேர்ந்து இன்னும் பேமெண்ட்டை பண்ணி முடிக்கலை. அப்படியுமே அந்த சுச்சுவேஷன்லையுமே அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 75% ஆஃப் கோல்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய கோல்டு அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ யூஎஸ்ஏ வந்து என்ன டீல் பேசினாங்க அப்படின்னா, வேர்ல்டு கண்ட்ரீஸ் உங்ககிட்டலாம் கோல்டே இல்லை, இத்தனை நாளாக நம்ம கோல்டை ரெப்ரசன்ட் பண்ணி தான் பணத்தை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தோம். இப்போ உலகத்தில் இருக்கிற மொத்த கோல்டில் முக்காவாசி கோல்டு என்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் எல்லோரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தா, தே சே தட் நீங்கள் எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்ககிட்ட, அதாவது நீங்கள் ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணுறீங்களோ, அப்போ நீங்கள் கோல்டு கொடுத்து கோல்டை வாங்கி தான் டிரான்சாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக. ஏன்னா கோல்டு தான் உலக நாடுகள் அத்தனை பேருமே நம்பியிருந்தாங்க. அப்போ யூகே கிட்ட யூஎஸ்ஏ வாங்கினாலோ இல்லை யூஎஸ்ஏ கிட்ட ஜெர்மனி வாங்கினாலும் இவங்க எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, கோல்டு கொடுத்து கொடுத்து பொருளை வாங்கிக்கிட்டாங்க. எப்போ கோல்டு கொடுக்கறத நிறுத்திட்டு ஒருத்தரோட கரன்சி இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கண்ட்ரி மேலே இந்த கண்ட்ரிக்கு ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கணும். அதாவது கண்ட்ரி ஏ மேலே கண்ட்ரி பிக்கு ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கணும், வைசி வர்ஸாக இருக்கணும். அதாவது இந்த கண்ட்ரியுடைய கரன்சியை இவங்க வாங்கிக்கணும்னா இந்த கரன்சியை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் டாலரை பிரிட்டனில் இருக்கக்கூடியவங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால், பிரிட்டனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் சரி இல்லை பிரிட்டனில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்த டாலரை என்னால் யூஸ் பண்ண முடியும், விச் மீன்ஸ் அமெரிக்காவில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தால் தான் இவங்களோட டாலரை இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த டாலர் இவங்களால் யூஸ் பண்ண முடியும் திருப்பி அமெரிக்காவில். ஆனால் அமெரிக்காவில் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாய் உட்காந்துருப்பான், ஆனால் அவன் பிரிண்ட் பண்ணி கொடுக்குற பணத்தை மட்டும் நான் வாங்கிக்கணும்னா பிரிட்டன் நம்பி வாங்காது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்காக தான் இவங்க கோல்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது உலகத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேர்ஸான
ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுங்கிறதுனால டோட்டல் சப்ளை ஆஃப் கோல்டு ரிலேட்டிவ்லி ஸ்கேர்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் ஈஸிலி மேனுஃபேக்சரபிள் அப்படிங்கிறதுனால தான் கோல்டு இவங்க எல்லாருமே ஒரு ப்ராப்பர் மணியாக கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனாலேயோ என்னவோ தெரியல ஹோல் வேர்ல்டோட மொத்த ரிசர்வும் இந்த யூஎஸ்ஏ கிட்ட போய் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால யூஎஸ்ஏ என்ன தெரியுமா பண்ணால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் செட் தட் சின்ஸ் த ஹோல் வேர்ல்டோட கோல்டில் முக்காவாசி கோல்டு என்கிட்ட இருக்கிறதுனால இனிமேல் நீங்கள் யாராவது டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் கோல்டு கொடுத்து தானே டிரான்சாக்ட் பண்ணிக்கணும். சின்ஸ் யூ டோன்ட் ஹாவ் அடிக்குவேட் கோல்டு வாட் யூ ஷுட் டூ, நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், டூ தி இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர் அப்படின்னாங்க. See, this was literally this was very, very, very embarrassing because whole world, if they have to do the international transaction in terms of dollar, abdina, it is a bit embarrassing for all the countries. But United States said that I will fix that. Every ounce of dollar is equal to so and so. Every ounce of gold is equal to so and so dollar. Abdina. That is, one ounce of gold or 34 dollar. I am fixed. Panitaan vechukongale. Ipo enna pannuvaangana, the whole world may will do the transaction in terms of dollar. இப்போ இவங்க டாலரில் டிரான்சாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் கேட்கலாம். ஏன் மேடம், நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈரான் அப்படிங்கிற கண்ட்ரியோ இல்லை ஈராக்குன்ற கண்ட்ரியோ ஜெர்மனி கூட ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுக்கணுன்னா நயம் வந்து அதை டாலரில் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏன் வச்சுக்கணுன்னா, நீங்கள் டாலராக நிறைய சம்பாதிச்சாதான் அந்த டாலரை கொண்டு போய் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நீங்கள் 34 டாலர் கொடுத்தா ஒரு அவுன்ஸ் கோல்டு கொடுப்பான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி தான் உங்களால் கோல்டை, அதாவது லூஸ் பண்ண கோல்டை, இல்லை த கோல்டு ரிசர்வ் தட் யூ லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் அண்ட் வேர்ல்டு வார் டூவை நீங்கள் ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டாலரில் டிரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது எப்படின்னா, நான் ஏதாவது எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், ஆனால் எல்லா கண்ட்ரிக்கிட்டையும் என்ன சொல்லிவிடுவேன், ஐம் கோயிங் டு எக்ஸ்போர்ட் யூ பட் ஐ வாண்ட் ஒன் திங், ஐ நீட் த பேமெண்ட் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர் அப்படின்னு சொல்லிவிடுவேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, டாலர் தான் வேணுங்கிறதுனால அவங்களோட கரன்சி கூட கொடுத்துட்டு டாலர் வாங்க ட்ரை பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில். இல்லையா, யூஎஸ்ஏ கிட்டேயே போயிட்டு இந்தாங்க என்னோட கரன்சி வச்சுட்டு நீங்கள் டாலர் கொடுங்க, ஏன்னா டாலர் இருந்தால் தான் நான் ஜெர்மனியில் போய் அதை வாங்க முடியும்னு ஈரான்காரன் சொல்வான். அப்போ ஈரான்காரன் ஜெர்மனிக்கிட்ட ஒரு பொருள் வாங்கணும்னா ஈரானுக்கும் ஜெர்மனிக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதாது, தே நீட் டாலர். ஏன்னா ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 34 டாலர் சேர்ந்தால் தான் ஒரு அவுன்ஸ் கோல்டு வாங்க முடியும், கோல்டு சேர்ந்தால் தான் அவனோட கஜானில் கோல்டு ஃபில் பண்ணி வைக்க முடியும். ஏன்னா த ஹோல் வேர்ல்டு ஹாஸ் அக்செப்டட் ஒன்லி கோல்டு ஆஸ் வெரி காமன் கரன்சி அப்படிங்கிறதுனால. இப்போ இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுனால தான் பெரிய அளவில் வேர்ல்டில் இருக்கிற அத்தனை கண்ட்ரீஸுமே டாலரை டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தானோ என்னவோ தெரியல இன்ன வரைக்குமே டாலர் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட டாலரை அவங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிகாஸ் த ஹோல் வேர்ல்டு வாண்ட்ஸ் ஒன்லி டாலர். ஸோ அஸ் அ ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரிண்டட் ஆஸ் மெனி டாலர்ஸ் ஆஸ் பாசிபிள். இந்த ஆஸ் மெனி டாலர்ஸ் ஆஸ் பாசிபிள்னு இருக்கிறதுல என்ன ஆகும்னா, ஆஸ் மெனி டாலர்ஸ் ஆஸ் பாசிபிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுப்போம். வச்சுக்கிட்டு என்ன செய்வானா, எந்தெந்த கண்ட்ரி என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் காசு கொடுத்துட்டு அந்த ப்ராடக்டை வாங்கிக்கிறது. ப்ராடக்டை வாங்கிக்கிட்டா இவங்க எல்லாரும் ஜாலியாக யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் யூஎஸ்ஏ அதை ஜாலியாக யூஸ் பண்ணிவிடும். ஆனால் ஈரானோ ஈராக்கோ ஜெர்மனியோ பெல்ஜியமோ வெனிசுலாவோ இல்லை ஃப்ரான்ஸோ இட்டாலியோ இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா கொடுத்த 34 டாலரை பத்திரமா வச்சுப்பாங்க. ஏன் 34 டாலரை பத்திரமா வச்சுப்பாங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, 34 டாலர் இஸ் ஈக்குவல் டு 1 ounce ஆஃப் கோல்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தே வில் இமேஜின் தட் என்னுடைய கஜானால ஒரு அவுன்ஸ் கோல்டு இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்குவேன். அப்படி என்ன ஆச்சுன்னா, த ஹோல் வேர்ல்டு ஸ்டார்டட் டு அக்யூமுலேட் ஸோ மச் ஆஃப் டாலர்ஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 1970s என்ன ஆச்சுன்னா, வேர்ல்டில் ஒரு ஒரு கண்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா 34 டாலர் கொடுத்துட்டு ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஒவ்வொரு கண்ட்ரியாக ட்ரை பண்ணிச்சுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரேன் அவுட் ஆஃப் கோல்டு. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கானுங்க தெரியுமா யுனைடெட் ஸ்டேட்ஸு, யுஎஸ்ஏ கிட்ட இருந்த மொத்த கோல்டு ரிசர்வ்ஸ் என்னென்ன அவங்க வந்து கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்களோ, 75% ஆஃப் த வேர்ல்டு கோல்டு ரிசர்வ்ஸு, அந்த வேல்யூவை தாண்டி இவன் டாலரை பிரிண்ட் பண்ணி தள்ளியிருக்கான். அந்த பிரிண்ட் பண்ண மொத்த டாலரையும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்க்கு அப்படியே கொடுத்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்ருக்காங்க. இன்னும் சொல்ல போகணுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்டு 1940s நடந்திருக்குன்னா, 1940s அப்புறம் 1950s, 1960s, 1970s,
மூணு டிக்கேடு போயிருக்கு. இந்த மூணு டிக்கேட்லேயும் அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா மூணு வெவ்வேறு விதமான வாரை நடத்தியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஆப்கானிஸ்தான்லேயும் அதே மாதிரி தட் இஸ் வியட்நாம்லேயும் ரொம்ப கொடூரமான வார் நடத்தியிருக்காங்க. இந்த வார் அவங்களால் எப்படி நடத்த முடியும்னா, சின்ஸ் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே டாலரை வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறதுனால இவங்க இஷ்டத்துக்கு டாலரை பிரிண்ட் பண்ணி எல்லா நாடுகள்கிட்டையும் கொடுத்து இவங்களுக்கு யூஎஸ்ஏக்கு தேவையான வெப்பன் சப்ளை இல்லைனா மிலிட்ரி எக்யூப்மெண்ட் இது எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு இவங்களோட யூஎஸ்ஏயோட சோல்ஜரை வியட்நாமுக்கு அனுப்பி வியட்நாமுக்குள்ள ஒரு சிவில் வார் நடந்துச்சு. அதாவது வியட்நாமுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு பேராக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா ஒரு பக்கத்துக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு பக்கத்துக்கு இன்னொரு கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னாகும்னா அமெரிக்கா அவங்களுடைய டாலர் சுப்ரிமசியை யூஸ் பண்ணி எல்லா நாட்டுக்கிட்டையும் டாலரை சப்ளை பண்ணி ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி அந்த பொருட்களை வச்சு வியட்நாமில் செம்ம சண்டை போகுது. கிட்டத்தட்ட வர்றது ஒரு டிகேடு லெங்த்துக்கு ரொம்ப நாள் சண்டை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நாள் சண்டை நீடிச்சா என்ன அர்த்தம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லோரும் அமெரிக்காவுக்கு தேவையான எல்லா வார் எக்யூப்மெண்ட்டும் சப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன தைரியத்தில் இல்லை என்ன நம்பிக்கை இல்லைன்னா அமெரிக்காவோட டாலர் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அளவில் நமக்கு ரிசர்வ் ஆகும், நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்து. ஏன்னா $35 இல்லை $34 வாட் எவர் இட் இஸ் ஈக்குவலன் டு 1 ounce ஆஃப் கோல்டு. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாடும் கோல்டை வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஆனால் 1970s எண்டில் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா ரேன் அவுட் ஆஃப் கோல்டு. அப்போ தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவோட தென் ஹெட் என்ன பண்ணாருன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் நாங்கள் அபாலிஷ் பண்ணுறோம், இனிமேல் எந்த நாடு எங்ககிட்ட அந்த 34 ounce கொடுத்தாலும் எங்களால் கோல்டு கொடுக்க முடியாதுன்ட்டாரு. அதுதான் நிக்சன் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். ரிச்சர்ட் நிக்சன் என்ன செஞ்சாருன்னா இப்போ எப்படி ட்ரம்ப் இருக்காரோ அப்போ நிக்சன் சொல்லிட்டாரு, ஐயோ இப்படி ஒரு ஒரு கண்ட்ரியை கொண்டு வந்து என்கிட்ட வந்து டாலர் கொடுத்துச்சுன்னா என்னால் கோல்டு கொடுக்க முடியாது, ஏன்னா நான் இவ்வளோ நாளாக டாலர் எல்லாருக்கும் கொடுத்து 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 ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்டை வாங்கி சப்ளை பண்ணி விட்டேன். சப்ளை பண்ண நான் அது எல்லாத்தையும் வியட்நாம் வாருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கொரியன் வாருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொரியன் வார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து 1953 தான் கொரியன் வார்லாம் முடிஞ்சுது. ஸோ கொரியன் வாருக்கு முழுக்க முழுக்க ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணது அமெரிக்கன்காரங்க தான். அதே மாதிரி வியட்நாம் வார் ஒரு நாட்டுக்குள்ளே ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடக்கூடாது, ஒரு பக்கத்துக்கு போய் அமெரிக்காக்காரை சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட வெப்பன் சப்ளை அந்த சப்ளை இந்த சப்ளை. இன்றைக்கி தாலிபன் இவ்வளோ பெருசு உருவாகி இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இல்லை சிரியா வந்து இந்த அளவுக்கு நல்லா இருந்த கண்ட்ரி நாசமாக போயிருக்குன்னா இது மொத்தத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான். பிகாஸ் அமெரிக்கா அவங்க டாலர் சுப்ரிமசி யூஸ் பண்ணி அந்த டாலர் ஹோல் வேர்ல்டுக்கு அப்படியே அள்ளி தெளிச்சு ஏகப்பட்ட கூட்ஸ் வாங்கி சண்டை போடுறாங்க எல்லா நாட்டுக்கும் போய். ஆனால் ஏகப்பட்ட நாடு 1970 வரைக்குமே அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, $34 ஒரு $34 அந்த அமௌண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ இத்தனை டாலர் இஸ் ஈக்குவல் டு 1 ounce ஆஃப் கோல்டுங்கிற நம்பிக்கையிலேயே உலக நாடுகள் ஃபுல்லாக டாலரை குவிக்க ஆரம்பித்தோம். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட் அப்படின்னு கேட்டால் 1970 தான் தெரியுது மொத்த டாலரும் ஒன்றுத்துக்கும் வேல்யூ இல்லைன்னு. டக்குன்னு எங்கே டாலரோட வேல்யூ ட்ராப் ஆகிடுமோன்னு பயந்து உடனே நிக்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் சவுதி அரேபியாவை பிடிச்சாங்க. அதாவது அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வந்து பூம் ஆகி த ஹோல் வேர்ல்டு இஸ் இன்டு தட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அப்படியே மெஷின் கெப்பாசிட்டி, குளோபலைசேஷன் இதெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக எங்கெங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் தோ இந்தியாவுக்கு அது வரத்துக்கு 1991 ஆனாலும் 70s அப்புறமே டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் பயங்கர என்ன சொல்கிறது சூப்பர் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரசிடென்ட்ஷிப்பில் இருந்தவங்க வாட் தே டிட் வாஸ் தே ஹேட் அன் அக்ரிமெண்ட் வித் சவுதி அரேபியா. இது எங்க சவுதி அரேபியாவோட இவங்க வந்து ஒரு பெரிய உடன்படிக்கையில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலருக்கு வேல்யூ கிடையாது, ஏன்னா டாலர் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க கோல்டு கொடுக்க போகிறதில்ல. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நாடும் இன்னொரு நாடும் டிரான்சாக்ட் பண்ணால் ஒன்று நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு வச்சு உன்னோட பணத்தை நானும் என்னோட பணத்தை நீயும் வாங்கிக்கணும், இல்லையா கோல்டு சில்வர் இதுதான் நம்ம வாங்க போகிறோம். வி ஆர் நாட் கோயிங் டு டேர்ன் டு டாலர்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த மாஸ்டர் பிளானை அவன் போட்டான். அந்த பிளான் தான் என்னன்னு கேட்டால் ஆயில இருக்கிறதுலையே அதிகமான அளவில் கொள்ளளவுலையோ இல்லை வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நாடு ஒன்று அவன் பார்த்தான், அது சவுதி அரேபியா. அந்த சவுதி அரேபியா கிட்ட போய் பார்த்தான். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட்டில் அந்த கண்ட்ரிக்கு ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது, ஈரான் ஈராக் இந்த மாதிரியான நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய போட்டியாக இருக்குது. அதனால சவுதி அரேபியா கிட்ட என்ன சொன்னால், நீ தான் இருக்கிறதுலே ஆயில் ப்ரொடக்ஷனில் சம சூப்பர் கெப்பாசிட்டியில் இருக்க, நீ உலகத்தில் யாருக்கு வேணால் ஆயில் சப்ளை பண்ண, ஓகேவா, யாருக்கு ஆயில் சப்ளை பண்ணாலும் சரி நீ சப்ளை பண்ணுற ஆயிலுக்கு நீ வாங்கக்கூடிய கன்சிடரேஷன் ஷுட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலருன்ட்டான்.
அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரீஸும் காரும் பைக்கும் அப்படியே ஃபேஷன் ஆகிட்டு வர டைமில் மொத்த வேர்ல்டு கண்ட்ரிஸ்க்குமே தேவைப்படுறது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் இப்போது உலக நாடுகள் யாருக்கு பெட்ரோல் வேணும்னாலும் அவங்க டாலரை உபயோகித்து தான் வாங்கணுங்கிறதுனால இது வரைக்கும் எப்படி அவங்க டாலர் தான் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களோ கோல்டை சேர்க்கறதுக்காக, இப்போ அத்தனை பேரும் ஆயில் வாங்கணும் இல்லை பெட்ரோல் வாங்கணும் இல்லை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னாலே அவங்களுக்கு இப்போ டாலர் வேணும். மறுபடியும் அத்தனை வேர்ல்டு கண்ட்ரிஸும் டாலர் வேணும் டாலர் வேணும்னு எல்லாம் கட 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 கடன்னு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இன்ன வரைக்குமே டாலரோட விலை செம ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன டாலரோட சுப்ரிமசி ஸ்டோரி. ஓகே, வை டாலர் இஸ் ஸ்டில் ஹோல்டிங் அ சூப்பர் வேல்யூ ஆஃப் ஆல் த கரன்சிஸ். வை டாலர் இஸ் வெரி ஃபேமஸ். சி, ஐ வுடன் சே டாலர் இஸ் வெரி காஸ்ட்லியஸ்ட் கரன்சி. ஏன்னா டாலர் விட பவுண்டு காஸ்ட்லி தான், டாலரோட ஒமானி ரியால் வந்து காஸ்ட்லி தான். ஆனால் ஏன் டாலர் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா, உலக நாடுகள் அத்தனைக்குமே இன்றைக்கி டாலர் வேணும்னா ஏன், ஏன்னா உலக நாடுகள் அத்தனை பேருக்கும் ஆயிலும் பெட்ரோலும் வேணும். இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எது வாங்கணுன்னாலும் உங்களுக்கு டாலர் வேணுங்கிறதுனால ஹோல் வேர்ல்டு கண்ட்ரிஸுமே டாலரை ரொம்பவே ஃபேமஸாக அப்படின்ற ஒரு கரன்சியை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். பிகாஸ் யூ கேன் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ரேட், அதாவது எந்த ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போனீங்கனாலும் அந்த கண்ட்ரியோட கரன்சிக்கும் டாலருக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கலாமே, இப்போ இந்தியா இருக்காங்களே, இந்த இந்தியாவோட ருப்பிக்கும் மடகாஸ்கர்னு ஒரு ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்குனு வச்சுக்கோங்களேன், அந்த மடகாஸ்கரோட கரன்சிக்கும் டைரெக்டாக ஈக்குவேஷன் ரேட் இருக்குமா? இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். மேபி தெர் மே பி நோ டிரான்சாக்ஷன் அட் ஆல் பிட்வீன் இந்தியா அண்ட் மடகாஸ்கர். நான் சொல்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். ஆனால் மடகாஸ்கருக்கும் ஆயில் தேவைப்படும், இந்தியாவுக்கும் ஆயில் தேவைப்படும். ஸோ இந்தியாவும் ஆயில் வாங்க டாலர் வேணும், மடகாஸ்கருக்கும் ஆயில் வாங்க வந்து டாலர் வேணும் அப்படின்னு சொன்னால் மடகாஸ்கர் விசஸ் டாலர் ரேட் இருக்கும், இந்தியன் ருபி விசஸ் டாலர் ரேட் இருக்கும். அதை வச்சு நம்ம இந்தியன் ருபி விசஸ் மடகாஸ்கரை கண்டுபிடிக்க முடியும். இது பேர் கிராஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் உலகத்தில் இருக்கிற எந்த கண்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தட் எனி கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு விசஸ் டாலர் யூ ஹாவ் அன் எக்ஸ்சேஞ்ச் ரேட். பட் எனி கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு வித் எனி அதர் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு டசன் ஹாவ் அ எக்ஸ்சேஞ்ச் ரேட். தட் இஸ் த வெரி ஸ்பெஷல் சுப்ரிமசி, ஆர் வாட் யூ கால், தட் இஸ் அ சுப்ரிமசி பவர் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலரை ரீசெண்ட் டைமில் இந்தியா கிட்ட அபண்டண்ட்டாக வந்து சேர்ந்துருக்கு, அதை வச்சு இந்தியாவால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணக்கூடாது, அதை தான் நம்ம பார்ட் நம்பர் டூவில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஷேர், சப்ஸ்கிரைப், அண்ட் இஃப் யூ ஹவ் எனி காமெண்ட்ஸ் ப்ளீஸ் டூ ஷேர் வித் அஸ். தேங்க் யூ ஸோ மச்.